ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கல் சட்டமன்ற தொகுதி தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சோளிங்கரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர் அத்திப்பட்டு பாபு தலைமை தாங்கினார். மேலும் சோளிங்கர் பேரூர் செயலாளர் ரகு வரவேற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் கீழ் வீராணம் சரவணன், சோளிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ், கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன், காவிரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ், நெம்மிலி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவி, காவிரிப்பாக்கம் பேரூர் செயலாளர் ஞானவேல், நெம்மிலி பேரூர் செயலாளர் அன்பழகன், பணப்பாக்கம் பேரூர் செயலாளர் காவி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் அசோகன், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஹீரா, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சதீஷ், மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட தொழிற்சங்க அணி துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர்கள் பாபு, பழனி, மாவட்ட தொழிற்சங்க பேரவை சீனிவாசன், மாவட்ட நெசவாளர் அணி துணை செயலாளர் ஏகாம்பரம், முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் நிஜாமுதீன், மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு நித்யா, முன்னாள் தேமுதிக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர், மாநில தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் பாலாஜி, மாநில தொண்டரணி துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில் பேரூர் ஊராட்சி கிளைக்கழக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு நித்யா தலைமையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 15 பேர் தங்களை தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் பரவத்தூர் சதீஷ்குமார் நன்றி உரை வழங்கினாா்.